ஓகே இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணி மாயாக்கு எடுத்துகிட்டு போகணும் ஸோ நான் ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு இந்த ஃபைலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன் ஓகே ட்ராக் எக்ஸ்போர்ட் டூ மாயான்னு கொடுத்துக்கிறேன் இதில் வந்து குட் ஃபேர் பேட் மூணுமே கொடுக்குறோம் ஏன்னா நம்ம எல்லாமே பண்ணிவிட்டோம் இப்போ எதையுமே ரிமூவ் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் இதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் கேமரா கொண்டு போகணும் த்ரீ டி பாயிண்ட்ஸ் கொண்டு போகணும் ஓகே ஜஸ்ட்டு சேவ் இப்போ சேவ் சேவாக நான் இப்போ மாயா ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ மாயா ஓப்பன் பண்ணிட்டேன் இப்போ அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணணும் ஃபைலில் போயிட்டு ஓப்பன் இப்போது பிராக்டைஸ் ஃபைலில் இருக்குது ஓகே ட்ராக் ட்ராக் ஆ ஓகே ட்ராக் எக்ஸ்போர்ட் டு மாயா அதை ஏதாச்சும் மாயா ஃபைலாகவே எக்ஸ்போர்ட் ஆகிரும் ஜஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும் மாயாவில் ஓப்பன் ஆயிடும் ஓகே ரைட் ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எது இதெல்லாம் நம்ம ட்ராக் பண்ணோமோ அதெல்லாம் வந்து இங்கே லொக்கேட்டராக இருக்கும் இதில் வந்து இப்போ இந்த ட்ராக் பாயிண்ட்லாம் வந்து லொக்கேட்டராக இருக்கும் ஸோ இங்கே வந்து அந்த இமேஜ் வந்து இங்கே இருக்கும் இப்போ கேமரா வந்து இங்கே இருக்குது நான் என்ன பண்ணுறேன் இங்கே ஃபேனலில் ப்ரஸ்பெக்டிவில் அந்த ஆரிசட் கேமரா ஒன்றுன்னு இருக்கும் இப்போ அந்த கேமரா போய் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ ப்ளே பண்ணோம்னா அந்த லொக்கேட்டர் பார்த்திங்கன்னா நம்ம எந்த பாயிண்ட் லொக்கேட்டர் வந்து நம்ம கொடுத்தோமோ அந்த லொக்கேட்ரு வந்து இங்கே ஆக்சுவலாக வந்து சென்டரில் இருக்குது இங்கே இசட் ஆக்சிஸ் கொடுத்தது இங்கே இருக்குது ஒயஎக்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்தது இங்கே இருக்குது ஸோ அந்த லொக்கேட்டர் அங்கேயே இருக்கும் பட் இப்போ இமேஜ் வந்து நம்மளுக்கு ஆகலை அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர் இசட்டோடய இமேஜ் பண்ணலை இங்கே போய்ட்டு அந்த இமேஜ் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்து இமேஜை வந்து லோட் பண்ணும் இப்போது இமேஜ் என்ன ஆச்சு அப்படின்னா ஆக்சுவலாக இமேஜோட சீக்வன்ஸ் வந்து நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு வேறு ஃபார்மேட்டில் இருக்குது ஸோ நான் என்ன பண்ணுறேன் அந்த இமேஜ் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு காப்பி கிளிக் பண்ணி பேஸ்ட் அந்த லொக்கேஷன் எடுத்துக்கும் ஓகே ஸோ இதில் வந்து ரீக்ரியேட்டட் இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு இது ஏன் அப்படின்னா இதில் டிஜிட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் டிஜிட்ஸ் இருக்குது இதில் நம்ம த்ரீ டிஜிட்ஸ் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம் அதை எடுத்துக்கும் நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்தோம் இதை த்ரீ டிஜிட் வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா இது இது ஃபைவ் டிஜிட் இருக்கிறதுனால மாயால வந்து சப்போர்ட் ஆகாது சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி இஷ்யூலாம் வரும் ஆனால் இப்போ பாருங்கள் நான் ட்ராக் பண்ணி இப்போ ப்ளே பண்ணுறேன் ப்ளே பண்ணால் அந்த ட்ராக் பாயிண்ட் நகரதை தவிர இமேஜ் வந்து நகரல ஏன்னா இங்கே இமேஜ் சீக்வன்ஸுங்கிறத வந்து நம்ம என்னேபிள் பண்ணல யூஸ் இமேஜ் சீக்வன்ஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணுவோம் இப்போ ப்ளே பண்ணோம்னா பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நகருது ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் ட்ராக்கிங் பாயிண்ட்ஸ் வந்து வைக்கலாம் நான் வந்து ப்ரஸ்பெக்டிவ் கேமராவுக்கு வைக்கிறேன் கேமராக்கு போயிட்டு நான் இந்த இடத்துல வந்து ஒரு ட்ராக் பாயிண்ட் வந்து வைக்கிறேன் ஸோ ஒரு கோன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்குவோம் அதை வந்து ரொட்டேட் இந்த ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணிக்கலாம் கண்ட்ரோலியே கொடுத்து ஒன் எயிட்டி டிகிரி ரொட்டேட் பண்ணிட்டு அப்புறம் அதோடய பிவ் பாயிண்ட் வந்து சைடு வீக் போய்க்கலாம் இதை செலக்ட் பண்ணிட்டு மூவ் டூல் பியூர் பாயிண்ட் வந்து இதோடய கீழ் பார்ட் கொண்டு வந்துடலாம் வி ப்ரெஸ் பண்ணி டி ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணோம்னா இதோட இந்த பார்ட்டுக்கு வந்துடும் ஓகே ரைட் ஸோ அப்புறம் மாடிஃபை ஃப்ரீஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் ஓகே அந்த ரொட்டேஷன் வந்து மாறிடும் இப்போது இதுக்கு வந்து இங்கே மூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த லொக்கேட்டர் இருக்கிற இடத்துல எல்லாம் இதை மூவ் பண்ணும் ஓகே நான் என்ன பண்ணுறேன் மூ மூவுக்கு வி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே கிளிக் பண்ண மூவ் பண்ணோம்னா வந்துடும் ஜாயின்ட் ஆகிரும் கண்ட்ரோல் டி டூப்ளிகேட் பண்ணிவிட்டு மறுபடியும் வி ப்ரெஸ் பண்ணி மிடில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் இந்த பார்ட்டில் வந்து ஜாயின்ட் ஆகிருக்கும் அதாவது அந்த லொக்கேட்டர் இருக்கிற இடத்துலலாம் நம்ம கிரியேட் பண்ணுறோம் மறுபடியும் கண்ட்ரோல் டி மூவ் கண்ட்ரோல் டி மூவ் கண்ட்ரோல் டி மிடில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணும் வந்துடும் இன்னும் எத்தனை பாயிண்ட் இருக்குது இங்கே இருக்குது கண்ட்ரோல் டி மூ கண்ட்ரோல் டி மூட் ஓகே கீழே ஒரு பாயிண்ட் இருக்கு கண்ட்ரோல் டி Right, ஓகே ஸோ இப்போது எந்த கேமராவில் போய் செக் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் இதெல்லாம் வந்து நம்ம கிரியேட் பண்ண பாயிண்டர் ரைட் ஸோ கிரிட் ஆஃப் பண்ணிடலாம் லொக்கேட்டரை வந்து ஷோ பண்ணுறத ஹைட் பண்ணிடுறேன் லொக்கேட்டர் ஓகே ஹைட் பண்ணியாச்சு ஓகே இப்போது இங்கே கீழே நான் மூவ் பண்ணுறேன் அந்த ஏதாவது ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகாதான் நம்ம செக் பண்ணும் ஸோ ஆப்ஜெக்ட் எதுவும் மூவ் ஆகலை அவர் ப்ளே பண்ணுறோம் ஃபஸ்ட் டைம் ப்ளே ஆகும்போது ரொம்ப ஸ்டக்காகி ப்ளே ஆகும் நெக்ஸ்ட் டைம் ப்ளே ஆகும்போது ஓரளவுக்கு கரெக்டாக ப்ளே ஆகும் ஓகே பாருங்கள் ஆப்ஜெக்ட் வந்து இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட்லாம் வந்து கரெக்டாக தான் இருக்குது எங்கேயுமே மூவ்மெண்ட்டு இல்லை இதை வந்து எஃப் செக் போட்டு பார்த்தோம்னா கரெக்டாக தெரியும் அதாவது ப்ளே பஸ்ட் கொடுத்து செக் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக தெரியும் ஏன்னா இதில் ஸ்பீடு வந்து கரெக்டாக வரல அதில் ஸ்பீடு கரெக்டாக வரும் நான் என்ன பண்ணுறேன் எஃப் செக் போடுறேன் அதில் போயிட்டு ப்ளே ப்ளஸ்ட் ஆப்ஷன்ஸ் சைஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்துக்கலாம் டைம் ஸ்லைடர் ஃபுல்லாகவே தென் இமேஜ் ஃபார்மேட்டில் ப்ளே பஸ் கொடுத்துருவோம் ஓகே ப்ளே ஆகட்டும் டைம் எடுத்துக்கும் அதனால் நான் கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு வரேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பாதி ஓடி இருக்குது ஃபுல்லாக ஓடல பட் இருந்தாலும் நான் அப்படியே காமிக்கிறேன் கிளிக் பண்ணி பேக்கில் ட்ராக் பண்ணோம்னு எப்படி தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஃப்ரேம்ஸ் ஒன்றும் அது ரொம்ப லேட் ஆகும் அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ப்ளே பண்ணோம்னா இப்போ பாருங்கள் இங்கேருந்து செவன்ட்டி ஃப்ரேம்ஸ் ப்ளே பண்ணுறேன் எந்த சேஞ்சஸும் இல்லை ஓகே பட் இங்கே சில இடத்துல மட்டும் இருக்குது அதுதான் வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து கேமரா ட்ராக்கிங் பண்ணதில் இஷ்யூ அது வந்து நல்லா கரெக்டான பாயிண்ட்ஸாக இருந்துச்சுன்னா இவ்வளோ இஷ்யூ இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூ கூட வராது ஓகே லைட்டாக கூட ஜர்க் ஆகாது பட் இதை வந்து நம்ம ஷேடாக வச்சு எடுத்து பார்த்தோம்னா ப்ராப்ளம் இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும் அதை எப்படி பண்ணுறேங்கிறது நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம்